இன்னைக்கு ஸ்வீட் கார்னை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் கார்னை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்க காணை எல்லாம் கத்தி வச்சு எடுத்துட்டு எடுத்த காணை எல்லாத்தையும் தூள் தூளாக கட் பண்ணிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கல்லமாவு 1/4 கப் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கான்லேயே தண்ணி இருக்கும், தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு வானல்ல எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன், அதில் பிசைஞ்சதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் கொட்டி கொஞ்சமாக பெரி பெரி மசாலாவை மேலாவும் தூவி விட்டு ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். அத்தா இந்தாங்க அத்தா, ஸ்வீட் கார்ன வச்சு சூப்பரா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கார்ன் வச்சு செஞ்சியா? சூப்பரா பொறு பொறுன்னு இருக்குமா. ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, 2 ஸ்பூன் நெய் ஊத்தி பிசைஞ்சு பிடிப்பதம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஊற வச்சிருந்தோம். ஒரு வானல்ல 1/2 கப் சக்கரை, 1/2 கப் தண்ணி, ஏலக்காய் தூள் தூவி 4 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டு தனியா எடுத்து வச்சிருந்தோம். பிசைஞ்ச மாவை தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பர் வச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செஞ்சு வச்ச இந்த ஸ்டஃபிங் எடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்ல வச்சு அதுக்கு மேல இன்னொரு லேயர் வச்சு சுத்தி இப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா மடக்கி மடக்கி விட்டா இந்த ஷேப்ல கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணிட்டு ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலரா வந்ததுக்கு அப்புறம் எடுத்து செஞ்சு வச்ச பாகுல போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தோம். ஊறினதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல போட்டு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். நல்லா இருக்குமா. இன்னைக்கு சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் சூப்பரா ஒரு கிரேவி பண்ண போறோம், எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க. மாவை தேய்ச்சி கத்தி வச்சு நீள நீளமா கட் பண்ணி எல்லாத்தையும் மாவா சேர்த்து சுத்தி வச்சுட்டு மாவை நல்லா தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு வேக வச்சு எடுத்துடணும். 2-3 பரோட்டாவை ஒன்னா சேர்த்து அடிச்சா லேயர் லேயரா சாஃப்டான பரோட்டா கிடைச்சிரும். ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதுல சீரக கொஞ்சம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், மிளகு எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சதோ கட் பண்ண வெங்காயத்தை அதோட போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி கட் பண்ண தக்காளியை போட்டு அதோட வரமிளகாய் 4-10 முந்திரியை போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். 30 கிராம் பட்டர் போட்டு மெல்ட் ஆனது அதோட உப்பு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட அரைச்சு வச்ச பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி வச்சிடணும். கட் பண்ண பன்னீர் அதுல போட்டு நல்லா கலந்து விட்டு 1-2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் பரோட்டாவோட அந்த மசாலாவை வச்சு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். இந்த பரோட்டாவே இந்த கிரேவி அருமையா இருக்குமா. இன்னைக்கு ஆனியனையும் பிரெட்டையும் வச்சு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம், வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து நீள நீளமா கட் பண்ணி நல்லா உதிர்த்து வச்சுக்கணும். மல்லி இலை கொஞ்சமா எடுத்து தூள் தூளா கட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் 3 எடுத்து பொடி பொடியா கட் பண்ணிட்டு அதோட ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எல்லாம் சீவிட்டு காய் சீவிர கட்டையில வச்சு நல்லா தூளா சீவிக்கணும். ஒரு பவுல்ல 4-5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து சின்ன சின்னதா பிச்சு போட்டுட்டு அதோட கட் பண்ண வெங்காயம், தூளா கட் பண்ண மல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு சீவி வச்ச உருளைக்கிழங்க போட்டு உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், இதோட கல்லமாவு 5-6 ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி சேர்க்க கூடாது, உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே போதும். எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து சின்ன சின்னது உருண்டியா எடுத்து அதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை கிட்ட கொடுத்தேன். இந்த அத்தை பையனுக்காக செஞ்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாருங்க. இருமா சாப்பிட்டு பாக்குறேன். நல்லா டேஸ்டா இருக்குமா. காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போறோம், வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். 2 தக்காளியை மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி போட்டு அதோட 2 பச்சை மிளகாய், இஞ்சி 2 துண்டு, பூண்டு 2 பல்லு, மல்லி இலையோட தண்டை மட்டும் கொஞ்சமா எடுத்து அதோட வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி காய வச்சு அதோட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ண காலிஃப்ளவர் அதுல போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அதோட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஆனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கலந்து வச்ச காலிஃப்ளவர் போட்டு லைட்டா மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சீரகம், மிளகு, பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு உப்பு கொஞ்சமா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் அதோட சேர்த்து மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதோட வேக வச்ச பச்சை பட்டாணி போட்டு ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு மல்லி இலை தூவினா நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. கத்தையிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். நான் பண்ண காலிஃப்ளவர் கிரேவி சூப்பரா இருக்குமா.
பிரணீதாப்பா, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு மதியம் என்ன வேணும்? ரெட் பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி செய்வல, செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளவுதானே, செஞ்சு தரேன். ரெட் பீன்ஸ் 200 கிராம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கர்ல போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து கொஞ்சமா பீன்ஸ் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அதோட 2 துண்டு இஞ்சியும் 2 பல்லு பூண்டு, மல்லி இலை கொஞ்சம், 4 வரமிளகாய், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய ஊத்தி அதுல சீரகம் கொஞ்சமா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சு வச்ச பேஸ்ட் அதுல போட்டு அதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு தூள், வேக வச்ச பீன்ஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் அது மேல மல்லி இலை தூனா சூப்பரான ரெட் பீன்ஸ் கிரேவி ரெடி. அத கொஞ்சம் சாப்பாட்டோட ஊத்தி என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். சூப்பரியா, அப்ப நான் சாப்பிடறேன். நல்லா இருக்கு. இன்னைக்கு ஈஸியா கல்லமாவையும் நடிச்சு வச்சு சூப்பரா ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். ஒரு வாணல்ல 100 ml நெய் போட்டு நல்லா உருகுன உடனே 1 கப் கல்லமாவு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதோட 1/2 கப் ரவையை போட்டு ரவையும் கல்லமாவும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே பாதாம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்சி ஜார்ல சக்கரை 1/4 கப் போட்டு அதோட 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதே பேன்ல கொட்டி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா பிசு பிசுன்னு ஆகிற டைம்ல 1 கப்ல நெய்யை நல்லா தடவி விட்டு அதை எடுத்து அதுல போட்டு நல்லா பிளாட்டா தட்டிக்கணும். வீரர் இல்லாம நல்லா தட்டி விட்டதுக்கு அப்புறம் பாதாமியும் முந்திரியும் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி மேல தூவி விட்டு நல்லா அழுத்தி விடணும். நல்லா ஆற விடணும், நல்லா செட் ஆகுற வரைக்கும். ஆறினதுக்கு அப்புறம் அதை பீஸ் பீஸா கட் பண்ணி டேஸ்டிங்காக எங்க அத்தை கிட்ட கொடுத்தேன். இன்னங்கத்த கல்லமாவும் நட்ஸு வச்சு செஞ்ச ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்குமா? இன்னைக்கு அப்பளத்தை வச்சு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். முட்டைக்கோஸ் 1 எடுத்து நீல நீளமா மெலிசா கட் பண்ணிட்டு, பெரிய வெங்காயம் 1 எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸா அதையும் கட் பண்ணிட்டு, ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கட் பண்ண வெங்காயத்தை போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதோட கட் பண்ண கேரட்டையும் போட்டு வதக்கி, அதோட கட் பண்ண முட்டைக்கோஸும் போட்டு, கட் பண்ண கேப்சியோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது நல்லா வதங்கின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு அப்பளம் எடுத்து வச்சிருக்கேன். அதை தண்ணியில டிப் பண்ணி பேப்பராட்டா ஆனதுக்கு அப்புறம் ஒயிட் கிளாத்ல வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வதக்கி வச்சிருக்கிறத அதுல கொஞ்சமா வச்சு ரோல் பண்ணி மைதா பேஸ்ட் வச்சு நல்லா ஒட்டிடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி ஒட்டி வச்சதுக்கு அப்புறம் ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ரோல் பண்ணி வச்சதை ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணதை ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். என்னங்க அப்பளத்தை வச்சு செஞ்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்பளத்துல செஞ்ச மொறுமொறுன்னு சூப்பரா இருக்குமா. இன்னைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான மஷ்ரூமை வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். காளான் எடுத்து வச்சிருக்கேன். அதை தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணிட்டு, 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதுக்கப்புறம் கத்தி வச்சு நல்லா இன்னும் தூளா கட் பண்ணிட்டேன். மல்லி இலை கொஞ்சம் எடுத்து அதையும் நல்லா தூளா கட் பண்ணிட்டு, லாஸ்டா வாஷ் பண்ணி வச்சிருக்க காளான் எடுத்து 2 2 கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு வாணல்ல பட்டர் தேவையான அளவு போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதோட தூளா நறுக்கின பூண்டியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ண காளான போட்டு நல்லா கலந்து விட்டுரும். நம்ம வந்து இதுல மிளகு தூள் மட்டும் தான் போட போறோம். மேலாவும் மிளகு தூள் தூவி விட்டு அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சு மூடி வச்சு வேக வச்சிருந்தோம். எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு கிண்டு கிண்டு விட்டு மேல மல்லி இலை தூவி எடுத்தா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இத சப்பாத்திக்கு வச்சு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். அத்தை இன்னங்கத்தை சப்பாத்திக்கு மஷ்ரூம் வச்சு பட்டர் கார்லிக் கிரேவி பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. இரு சாப்பிட்டு பாக்குறேன். நல்லா இருக்குமா?